கோட்டைக்கு நான் சென்றேன் ஒரு நிகழ்ச்சிக்காக போயிருந்தேன். அப்ப அங்க இருக்கக்கூடிய பிள்ளைகளை பார்த்து என்ன படிக்கிறேன்னு கேட்டு ஏன் டயர்டா இருக்க என்ன சோர்வா இருக்கேன்னு கேட்டேன். சாப்பிடலையான்னு கேட்டேன். சாதாரணமா கேட்டேன், வழக்கமா கேட்கிற மாதிரி. காலையில் நாங்கள் எப்போதும் சாப்பிட்றது இல்லை, அப்படியே ஸ்கூலுக்கு வந்துடுவோம் அப்படின்னு சொன்ன உடனே எனக்கு அதிர்ச்சியாக போச்சு. உடனே நான் அதிகாரிகளை ஆலோசித்தேன். நிறைய பிள்ளைகள் காலையில் சாப்பிடாம தான் வராங்க அப்படிங்கிற தகவலை அதிகாரிகள் சொன்னாங்க. அப்படியானால் உடனடியாக காலை உணவு திட்டத்தை நாம் தொடங்கியாக வேண்டும் என்று நான் உத்தரவிட்டேன். பசியோடு பள்ளிக்கு வரக்கூடிய பிள்ளைகள் பட்டினியாக வச்சு அவங்களுக்கு பாடம் சொல்லி தரக்கூடாது அப்படின்னு நினைச்சேன். அந்த வரிசையில் இன்றைய நாள் காலை உணவு வழங்கும் திட்டத்தை நாம் தொடங்கியிருக்கிறோம். முதலமைச்சரின் காலை உணவு திட்டத்தின்படி நாள்தோறும் முதற்கட்டமாக 114,000 குழந்தைகளுக்கு உணவு வழங்கப்படுகிறது. 1,545 பள்ளிகளைச் சேர்ந்த குழந்தைகள் முதற்கட்டமாக பயனடைய இருக்கிறார்கள். ஒரு குழந்தைக்கு நாளொன்றுக்கு 12.75 ரூபாய் செலவு செய்யப்படவிருக்கிறது. செலவு என்பதை நான் நிர்வாக மொழியில் சொல்கிறேன், உண்மையிலே இது செலவு அல்ல, இது நம்முடைய அரசினுடைய கடமை. இன்னும் சொன்னால் எனது கடமையாகவே நான் கருதுகிறேன். இந்த திட்டத்தை படிப்படியாக இன்னும் விரிவுபடுத்தி முழுமையாக நிறைவேற்ற அனைத்து நடவடிக்கைகளையும் விரைந்து மேற்கொள்வோம் என்றும் நான் இந்த நேரத்தில் உறுதியளிக்கிறேன். இத்தகைய திட்டங்களை இலவசம் என்றோ தர்மம் என்றோ தானம் என்றோ சலுகை என்றோ யாரும் நினைக்கக்கூடாது. இது ஒரு அரசினுடைய கடமையும் பொறுப்புமாக அமைந்திருக்கிறது. அத்தகைய கடமை உணர்வோடு பொறுப்புணர்வோடு தான் இந்த திட்டத்தை நாங்கள் தொடங்கியிருக்கிறோம். பசிப்பு நீங்கிவிட்டால் மன நிறைவுடன் பிள்ளைகள் கல்வி கற்பார்கள், அவர்கள் மனதிலே பாடங்கள் பதியும், பள்ளிக்கு ஆர்வத்துடன் வருவார்கள், சீரான வருகை பதிவும் இருக்கும், தமிழ்நாட்டுடைய கல்வி விகிதம் அதிகமாகும், தமிழ்நாட்டு இளைஞர்கள் அனைவரும் அறிவாற்றல் பொருந்தியவர்களாக உயர்வார்கள். இப்படி எத்தனையோ நன்மைகளை இந்த மாநிலம் அடைய போகிறது. எனவே இந்த திட்டத்துக்காக ஒதுக்கக்கூடிய பணத்தை நாங்கள் செலவாக நினைக்கவில்லை. ஒரு மாணவருக்கு இன்று வழங்கும் உணவின் மதிப்பு 12 ரூபாயாக இருக்கலாம், ஆனால் அதனை உண்டு சிறப்பான கல்வி கற்கக்கூடிய அந்த மாணவர் நாளைய தினம் மிகப்பெரிய பொறுப்பிலே வந்து உட்கார்ந்தால் அவர் மூலமாக இந்த சமூகம் அடையக்கூடிய பயன் என்பது அளவிட முடியாது. என்னை பொறுத்தவரையில் கல்விக்காகவும் மருத்துவத்துக்காகவும் பசிப்பினை போக்கவும் உருவாக்கப்படக்கூடிய திட்டங்கள் எந்த விமர்சனத்திற்கும் அப்பாற்பட்டவை. இத்தகைய திட்டங்களைத்தான் ஒரு ஆட்சியின் முகமாக நான் பார்க்கிறேன். இந்த ஆட்சியை அளவிடும் போது இதுபோன்ற திட்டங்களை மனதில் வைத்து அளவிட வேண்டும் என்றும் நான் கேட்டுக்கொள்கிறேன். கலைஞர் மகனுடைய அரசு கருணையின் வடிவான அரசாக செயல்படும் என நான் உறுதியளிக்கிறேன். இந்த நேரத்தில் அரசு அதிகாரிகளுக்கும் ஆசிரியர்களுக்கும் பணியாளர்களுக்கும் என்னுடைய அன்பான வேண்டுகோள் ஒன்றை நான் எடுத்து வைக்க விரும்புகிறேன். அரசானது தாயுள்ளத்தோடு இந்த திட்டத்தை தொடங்கியிருக்கிறது. நீங்களும் தாயுள்ளத்தோடு இந்த திட்டத்தை பின்பற்ற வேண்டும். உங்கள் வீட்டு பிள்ளைகளுக்கு எத்தனை கவனத்தோடும் கனிவோடும் உணவு வழங்குவீர்களோ அதைவிட கூடுதல் கவனத்தோடு கனிவோடு வழங்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். அன்பு மாணவ செல்வங்களை, உங்களுக்கு காலையும் மதியமும் உணவு வழங்குகிறோம். எனவே நீங்கள் எதை பற்றியும் கவலைப்படாமல் படியுங்கள், படியுங்கள், படியுங்கள். இது ஒன்றுதான் என்னுடைய வேண்டுகோள். கல்வி நாம் போராடி பெற்ற உரிமை. படிப்பு ஒன்றுதான் உங்களிடமிருந்து யாராலும் பறிக்க முடியாத சொத்தாக அமைந்திருக்கிறது. அத்தகைய சொத்தை உங்களுக்கு நீங்களே சேர்த்து கொள்ளுங்கள். உங்களது மற்ற கவலைகள், மற்ற தேவைகளை நிறைவு செய்வதுதான் இந்த அரசு செய்து கொண்டிருக்கிறது. நான் இருக்கிறேன், நீங்கள் படிப்பிலே மட்டும் கவனம் செலுத்துங்கள். படித்துதான் ஆக வேண்டுமா? படிக்காமல் முன்னேறியவர்கள் எடுத்துக்காட்டாக காட்டுகிறோம். குறிப்பாக இந்த படிப்பை தான் படிக்க வேண்டுமா? வேறு படிப்பே இல்லையா என்று யாராவது சொன்னால் அவர்களை முட்டாள்களாக பாருங்கள். நீங்கள் படித்து அறிவார்ந்த சமூகமாக முன்னேற இருப்பவர்கள். எந்த காரணத்தை கொண்டு கல்வியை விட்டு விலகி சென்று விடாதீர்கள். விலகி செல்லவும் நான் விடமாட்டேன். பள்ளி கல்வி, உயர்கல்வி, பட்டப்படிப்பு, ஆராய்ச்சி படிப்புகள் என கலை அறிவியல் அனைத்து துறைகளிலும் நீங்கள் முன்னேற வேண்டும். நீங்கள் முன்னேறினால்தான் நம்முடைய தமிழ் சமுதாயம் இன்னும் முன்னேறும். அந்த முன்னேற்றத்திற்காகத்தான்
திராவிட முன்னேற்ற கழகம் அரசியல் களத்திலும் ஆட்சி பொறுப்பிலும் செயலாற்றி கொண்டிருக்கிறது. பசிப்பிணியும் பகையும் நீங்கி வசியும் வளனும் சுரக்க வாழ்கைங்கிறது மணிமேகலை காப்பியம். அத்தகைய மாநிலமாக தமிழ்நாடு எமைய என்னாலும் உழைப்போம். தமிழ் சமூகத்தினுடைய வறுமையை அகற்றிட, குழந்தைகளின் பசியை போக்கிட, எந்த தியாகத்தையும் செய்திட நான் தயாராக இருக்கிறேன். ஆகவே இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு சிறப்பித்திருக்கும் அனைவருக்கும் நான் மீண்டும் ஒரு முறை நன்றி சொல்லி என் உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.